ஹாய் ஹலோ ஆல் தமிழ் பில்ஸ் நீர்களுக்கு வணக்கம். கடந்த சில மாதங்களாகவே சைனா கால்வீச்சு இடம்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுட்டு இருக்கு. குறிப்பாக விண்வெளி துறையிலையும் மற்றும் அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில சீனா மிகப்பெரிய அளவில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஏன் நாசாவுக்கே சவால் விடும் அளவுக்கு இவங்களோட விண்வெளி துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. இப்படி பல வெற்றிகளை பார்த்துட்டு இருக்க சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன மாஸ்டர் பிளான், அவங்க அடுத்ததாக விண்வெளி துறையில என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாசா மாதிரி சைனாவோட தேசிய விண்வெளி நிர்வாகமான சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சமீபத்தில் இவங்களோட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. குறிப்பாக சீனா நிலவ மிகப்பெரிய அளவில் டார்கெட் பண்றாங்க. அதுலயும் நிலவில் பெர்மனன்ட் லூனர் பேசஸ் அப்படிங்கிற பல தளங்களை நிரந்தரமாக கட்டமைக்க திட்டமிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா சீனாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிர்வாகம் அடுத்த 10 ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 3 நிலவு பயணங்களை நிகழ்த்த சீனா அரசாங்கத்திடமிருந்து ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. அதாவது கடந்த 2004 ஜாங்கி மூன் மிஷன் மூலமா நிலவ ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. மிஷனோட 4வது கட்டத்தை தொடர்றதான் இப்போ இவங்க ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. சோ அடுத்த 10 ஆண்டுகள்ல சீனா நிலவுக்கு 3 முறை பயணங்கள் செய்ய போறாங்க. அதாவது ஜாங்கி 6, ஜாங்கி 7 மற்றும் ஜாங்கி 8 அப்படிங்கிற மிஷன் மூலமாக சந்திரனுக்கு பயணம் செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. சோ இந்த 3 சந்திர பயணங்களுமே வெவ்வேறு குறிக்கோளை கொண்டிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இந்த 3மே ஒரு முக்கியமான பொதுவான குறிக்கோளாக இருக்கலாம் அப்படிங்கறதையும் ஒரு சில தரப்பினர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. சோ நிலவுல சீனாக்கு என்ன குறிக்கோள் அப்படிங்கறத என்ன கேக்குறீங்க? இப்படி வெவ்வேறு விண்கலங்களை நிலவுக்கு அனுப்பி அங்க நிரந்தரமான தளங்களை கட்டமைக்க முடிவு பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக தான் சைனா இப்படி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்க. சோ இதோட சீனா வந்து ரஷ்யாவோட கூட்டு சேர்ந்து சர்வதேச நிலவு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் லூனர் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற தளத்தையும் உருவாக்க பிளான் பண்ணிருக்கிறது நம்ம இங்க கண்டிப்பாக நோட் பண்ணியாகணும். சோ இதோட கட்டுமானம் அப்படிங்கிறது 2030 தொடங்கிருக்கு. சீனா முதல்ல அனுப்ப போற ஜாங்கி 6 மிஷன் மூலமாக சந்திரன்ல இருக்க ஃபேர் சைட் அப்படின்னு சொல்லப்படுற இடங்கள்ல இருக்க மாதிரிகளை சேகரிப்பாங்க. அதுக்கப்புறமாக இந்த மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்துட்டு அதை பத்தின ரிசர்ச் தொடங்குவாங்க. மேலும் இந்த ஜாங்கி 6 குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர், ரிலே சேட்டலைட் போன்ற கருவிகள் இருக்கு. சோ இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா நிலவோட தென்துருவத்துல இதோட ஆராய்ச்சி ஆரம்பிக்க போகுது. மேலும் நிலவுல இருக்க தண்ணீரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிடெக்டரையும் இதன் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்ததாக ஜாங்கி 8 மிஷன்ல என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தோம்னா 3D பிரிண்டிங்கான டெக்னாலஜியும் மேலும் நிலவில் இருக்க வளங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் கவனம் செலுத்த போறாங்க. சோ இந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்கா நிலவுக்கான பயணங்களை மேற்கொள்றதுக்கு மிகப்பெரிய அளவுல திணறிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலைமையில சைனா அடுத்தடுத்து நிலவுக்கான பிளான்களை வச்சிருக்கிறது தான் இப்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சைனா சில மாதங்களாகவே விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான சில முக்கியமான விஷயங்கள்ல மிகப்பெரிய மைல்கல்லை எட்டியிருக்காங்க. ரீசெண்டா கூட சாங்கி 5 மிஷன் மூலமாக நிலவிலிருந்து ஒரு சில மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதுல லூனார் மினரல் அப்படின்னு சொல்லப்படுற கனிமத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. மேலும் இந்த மாதிரி நிலவிலிருந்து ஒரு கனிமத்தை எடுத்துட்டு வர 3வது நாடு அப்படிங்கிற பெருமையும் சீனாக்கு இருக்கு. சோ ஒரு பக்கம் சீனா இப்படி பல சாதனைகளை குவிச்சுட்டே போனாலும் மறுபக்கம் இவங்களோட வேலையை காமிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ சீனாவு மாதிரியே அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் நிலவுக்கான பயணங்களை திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்காக நிலவுல தரையிறங்கிறதுக்கான பல சாத்தியமான இடங்களையும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாசா நிலவுல 10 இடங்களை தேர்வு செஞ்சிருந்தாங்க. இப்படி நிலவுல அமெரிக்காவால தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள்ல 3 இடங்களை சீனாவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ சீனாவோட இந்த நடவடிக்கையை ரொம்பவே கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாசா. மேலும் நாசா சீனா கொஞ்சமாச்சும் வெளிப்படையா இருங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. விண்வெளி துறையில சீனா நம்ம நம்ப முடியாத அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ சைனாவோட இந்த மாஸ்டர் பிளான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் பெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.